அனைத்து பெண்களுமே இந்த பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். ஒரு சிலர் இதிலிருந்து வெளிவர முயற்சித்தும் தோல்வியடைந்ததும் விட்டுவிடுகின்றனர். இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் ஆண்கள் இதை கண்டுகொள்வதில்லை. அதே சமயம் தன்னுடைய மனைவிக்கு இது இல்லாமல் இருப்பதை அதிகம் விரும்புகின்றனர். இந்த பிரச்சனைக்கு சில எளிய வழிமுறைகள் உள்ளன. அதை பற்றி இங்கு பார்ப்போம். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சில் அதிகளவில் சிட்ரஸ் அமிலம் உள்ளது. இதன் சாறை எடுத்து கருமையாக உள்ள அந்தரங்க பகுதிகளில் தொடர்ந்து தேய்த்து காயவிட வேண்டும். அவ்வாறு விடும் பொழுது அது காய்ந்துவிடும். பின்னர் குளிக்கையில் சோப்பு போட்டு கழுவ அந்த கருமை நிறம் மறையும். கற்றாழை மற்றும் வெள்ளரி பசை கற்றாழையை நன்கு அரைத்த பசையாக்கி அதில் சில துளிகள் நீரை கலந்து வைக்க வேண்டும். வெள்ளரிக்காயை நன்கு பசை போல அரைத்து அதில் சிறிதளவு நீரை சேர்க்க வேண்டும். பின்னர் இரண்டையும் கலந்து நன்றாக கலக்கிய பின் உடலின் கருமையாக உள்ள அக்குள் கால்களின் இடுக்கு மற்றும் அந்தரங்க பகுதிகளில் தேய்ப்பதன் மூலம் கருமை நிறத்தை எளிதாக போக்க முடியும். மேலும் அந்தரங்க பகுதிகள் வீசுகின்ற துர்நாற்றத்தையும் போக்கி மென்மையான தேகத்தை பெற முடியும். பப்பாளி பப்பாளி உடலின் நிறத்தை காக்க கூடிய ஒரு இயற்கை உணவாகும். இதனை நன்கு அரைத்து அதிலிருந்து கிடைக்கும் பசையை எடுத்து உடலில் உள்ள கருமை நிறந்த பகுதிகளில் தடவுவதன் மூலம் உடலில் உள்ள கருமை நிறம் விரைவாக மறையும். அதுமட்டுமின்றி வெளிநாட்டவர்களைப் போல மென்மையான உடலை பெற முடியும். தக்காளி தக்காளியில் உள்ள அதிகப்படியான வைட்டமினால் தோலில் உள்ள செல்கள் அதிக நாட்கள் உயிருடன் இருக்கும். தக்காளியில் செய்த பசையை எடுத்து உடலில் கருமையாக உள்ள பகுதிகளில் அல்லது தேய்த்து வந்தால் உடலில் உள்ள கருமை நிறம் மறைந்து பொலிவு பெறும். இதனை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் பின்பற்றி வந்தால் உடலின் மர்ம பகுதிகளில் உள்ள கருமை நிறம் மறையும். அதே சமயம் அந்தரங்க பகுதிகளில் உள்ள துர்நாற்றம் முற்றிலும் மறைந்தது நல்லபடியாக இருக்கும்.